இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிஎஃப் ஃபைலை எப்படி டாக்குமெண்ட் ஃபைலாக, அதாவது வேர்ட் ஃபைலாக எப்படி ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறதுனும், அதுக்கடுத்தது நம்ம பிடிஎஃப் ஃபைலை எப்படி சைஸை ரிடியூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ தேவைப்படுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்ற வெப்சைட் தான். நீங்கள் இதை பிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஐ லவ் பிடிஎஃப் ஆன்லைன் பிடிஎஃப் டூல்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் நிறைய பிடிஎஃப்பை சிங்கிள் பிடிஎஃப்பாக மெர்ஜ் பண்ணலாம், ஒரு பிடிஎஃப்பை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃபோடைய சைஸை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டு வேர்ட் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை வேர்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃப்ரீயாக நம்ம பிடிஎஃப் வேர்டில் கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டம். மற்ற நீங்கள் டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா பிடிஎஃப் சம்மந்தமான அனைத்து விஷயமான எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுடைய பிடிஎஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ அதை சைஸை ரிடியூஸ் பண்ணுறது, வேர்டாக மாற்றுறது, ஸோ ஜேபேக்கை பிடிஎஃபாக மாற்று, ஃபோட்டோவை பிடிஎஃபாக மாற்றுறது, எக்ஸலை பிடிஎஃபாக மாற்றுறது, அந்த மாதிரி அனைத்து ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இது பயனுள்ள ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். நம்ம ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணும்போது நமக்கு பிடிஎஃப் சைஸை வந்து 2 MB அல்லது இதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நான் இப்போது பிடிஎஃப் ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பிடிஎஃபை வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்ற இடத்துல நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம மெயிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் செலக்ட் பிடிஎஃப் ஃபைல், அதாவது நான் கம்ப்யூட்டர்லேயே வச்சிருக்கேன்றதுனால அதை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகும், லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கு பக்கத்தில் கன்வெர்ட் டு வேர்ட் அப்படின்னிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும், கன்வெர்ட்டிங் பிடிஎஃப் டு வேர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்தோடனே இது மாதிரி டவுன்லோட் வேர்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃபான பிடிஎஃப் ஃபைல் நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டாக நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்தது ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிடிஎஃபோடைய சைஸை எப்படி ரிடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணது எப்படி வேர்ட் ஓப்பன் ஆகுதான்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி இது மாதிரி வேர்டாக நமக்கு ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி நம்ம ஈஸியாக ஃப்ரீயாக, ஸோ ரொம்ப முக்கியம் ஃப்ரீயாக, மற்ற ஆன்லைனில் இதுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஒரு பிடிஎஃபை சைஸை வந்து ரிடியூஸ் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் கம்ப்ரசிவ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷனை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ரசிவ் பிடிஎஃப் அப்படின்றது நம்ம பிடிஎஃபோடைய சைஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ செலக்ட் ஃபைலுன்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஒரு பிடிஎஃப் ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த தமிழ்நாடு அப்படின்ற ஃபைலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இது மாதிரி நமக்கு லோட் ஆகும், சேம் அஸ் கம்ப்ரசிவ் பிடிஎஃப் தான். கொடுத்தோடனே இந்த இடத்துல அந்த சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், அப்லோட் கம்ப்ளீட் அப்படின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன உடனே அது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டவுன்லோட் பண்ண சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த டவுன்லோட் கம்ப்ரஷன் பிடிஎஃப் அப்படின்றது இருக்குங்களா? ஸோ அதை நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம பிடிஎஃப் ஃபைலை சைஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறது. ஸோ அது எவ்வளோ சைஸ் ரிடியூஸ் ஆகிருக்குன்றதையும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அந்த டவுன்லோட் பண்ணதை எடுத்து நான் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஸோ ஏற்கனவே டெஸ்க்டாப்பில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணுவோம். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 660 KB இருக்குது, ஓகேங்களா? 660 KB இருக்குது. நம்ம கம்ப்ரசிவ் பண்ணதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஸோ 160, ஓகேங்களா? ஸோ 600 லிருந்து 160 நமக்கு கம்ப்ரஷன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலை சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள ஒரு வெப்சைட். ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.